அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமேவும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. எஸ்பிஓவில் பேன் கார்டு மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஐடி ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, சரியா? ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு பேன் கார்டு, ஓகேவா? ஸோ பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி, மஸ்ட், நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எஸ்பிஓவில் சேலரி வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்துருக்கணும். யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லையும் கொடுக்கணும், சரியா? ஸோ இதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க, பேன் கார்டு மஸ்ட். ஸோ பேன் கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேரில் தான் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கணும். பட் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள, ப்ரொஃபைல் ஐடி, அதில் இருக்கிற நேமும் பேன் கார்டு நேமும் சேமாக இருக்க அவசியம் இல்லை, சரியா? ஸோ இப்போ என் பேர் ஆனந்த், நான் ஆனந்துன்ற பேரில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன், சரியா? ஸோ இப்போ என்கிட்ட பேன் கார்டு இல்லை, நான் என்ன பண்ணுறது, சரியா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட பேன் கார்டை நான் கொடுப்பேன். பேன் கார்டில் எங்கள் அப்பா நேம் இருக்கும், அக்கௌண்ட் நம்பரும் எங்கள் அப்பாவுக்குள்ளே தான் நான் கொடுப்பேன். அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அமௌண்ட்டு சேலரி கரெக்டாக வரும், சரியா? ஸோ அதனால் என் பேரில் ஐடி இருக்கே அப்படின்னா எங்கள் அப்பா பேரை கொடுக்கலாமான்னா தாராளமாக அப்பாவோடையோ அம்மாவோடையோ ஒய்ஃபோட பிரதரோட யாரோட பேன் கார்டுனாலும் கொடுக்கலாம். யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, சரியா? ஸோ இப்போ இவ்வளோ நாளைக்கு நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் மட்டும்தான் இருக்கும், நேம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா அப்டேட் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் பேன் கார்டு ஹோல்டர் நேமும் கேட்பாங்க. அதில் நீங்கள் யாரோட பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேமை கொடுங்க, சரியா? அதே நேமை அப்படியே மாற்றாமல் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்லேயும் கொடுங்க, சரியா? இப்போ என் பேர் ஆனந்த், அப்பா பேர் செல்லப்பாண்டி, சரியா? மேபி பேன் கார்டில் ஆனந்த் செல்லப்பாண்டின்னு இருக்கலாம், இல்லை வெறும் ஆனந்துன்னு இருக்கலாம், அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் செல்லப்பாண்டின்னு இருக்கலாம் பாஸ்புக்கில், சரியா? ஸோ இதில் வந்து நான் ஆனந்துன்னு கொடுத்துட்டேன், பேன் கார்டில் என் நேம் ஆனந்துன்னு இருக்குது, பேன் கார்டு ஹோல்டர் நேமில் நான் ஆனந்துன்னு கொடுத்துட்டேன், சரியா? அதே நேமை அப்படியே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் கொடுங்க. சப்போஸ் என்னோடய பேங்க் பாஸ்புக்கில் ஆனந்த் செல்லப்பாண்டின்னு இருந்தாலும் பரவாயில்லை, சரியா? ஸோ பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போதும் கொடுங்க, சரியா? அப்போ தான் டிடிஎஸ் பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கம்பெனிக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் தப்பாக கொடுக்கறதுனால உங்களுக்கு காசு வராமலாம் போகாது, சரியா? அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் ஒரு நேம் இருந்தால் போதும், அதை நம்ம கம்பெனிக்கு மட்டும்தான், ஜஸ்ட்டு தெரிகிறதுக்கு மட்டும்தான். ஸோ டிடிஎஸ் பே பண்ணும்போது பேன் கார்டில் இருக்கிற நேமை அப்படியே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் கொடுத்துருங்க, ஓகேவா? கிளியரா? ஸோ பேன் கார்டு மஸ்ட்டு, பேன் கார்டு எல்லோரும் கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும், சரியா? ரைட். இப்போ பேன் கார்டு பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்கம் டேக்ஸ், ஐடி எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாரும் ஃபைல் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது, சரியா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஐடி ஃபைல் பண்ணிக்கிடலாம், விருப்பம் இல்லைன்னா ஐடி ஃபைல் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்யூச்சரில் எஸ்பிஓவில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளான் கொண்டு வராங்க, எக்ஸாம்பிளுக்கு அந்த மெர்ச்சன்ட் பிளானே கொண்டு வராங்க அப்படின்னா, ஒருவேளை ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் உண்டு அப்படின்னா, அதுக்கான நம்ம எலிஜிபிள் இல்லாமல் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கே தவிர, எஸ்பிஓவில் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமானதோ கட்டாயமானதோ கிடையாது, சரியா? ஸோ அப்போனா ஐடி எதுக்கு ஃபைல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்லதுக்காக தான். எதுக்கு அப்படின்னா, எஸ்பிஓவில் எல்லாருக்குமே கவர்மெண்ட்டுக்கு 5% டிடிஎஸ் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 100 ரூபா சேலரி வாங்குகிறேன் அப்படின்னா, 5 ரூபா என்னோடய பேரில் கவர்மெண்டில் டிடிஎஸ் அப்படின்ற பேரில் கவர்மெண்ட்டுக்கு எஸ்பிஓ கட்ட போகுது நம்மளோட காசை. ஸோ ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த காசு வந்து இப்போ 5 ரூபாயாக இருக்கலாம், ஸோ ஒரு சிலருக்கு 500 ரூபாயாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1000, 5000 கூட மாதம் மாதம் கட்டுவாங்க, நீங்கள் வாங்குகிற சேலரியை பொறுத்து, கோல்டாவோ டைமண்டாவோ இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ அந்த காசை நீங்கள் திருப்பி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது 10,000, 20,000 வந்து நிற்கும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு காசை நீங்கள் திருப்பி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை திருப்பி உங்களால் வாங்க முடியும் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து, சரியா?
அதுக்காக தான், ஸோ நம்மளுடைய நலன் கருதி தான் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஐடி ஃபைல் பண்ணால் நான் டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க. அது ஒரு தவறான விஷயம், தவறான புரிதல் அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே இவ்வளோ நாள் அது தெரியாது, ஓகேவா? ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸோ ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த வருமானம், சரியா, 700,000 மேலே, இது எனக்கு கரெக்டாக தெரியல எவ்வளோன்னு சொல்லிட்டு, 700,000 மேலே நீங்கள் கணக்கு காட்டும்போது தான், சரியா, அது வருமானம் மட்டும் இல்லை, வருமானம் செலவு எல்லாம் போக நெட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்த்து அந்த 700,000 மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வரி கட்டணும். சரியா? ஸோ ஐடி ஃபைல் பண்ணுறது வேறு, டேக்ஸ் பே பண்ணுறது வேறு. ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய நெட் இன்கம் 700,000 மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டேக்ஸ் கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஐடி ஃபைல் பண்ணலாம். இது எஸ்பிஓவில் மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நாளைக்கு வெளியே பேங்க் லோன் வாங்கும் போதும் ஒரு நல்ல ஒரு சிவில் கோருக்காக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் ஐடி ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? அப்போனா எஸ்பிஓவில் தான் நான் ஐடி ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ வெளியே ஐடி ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு எஸ்பிஓவில் 1000 ரூபாலே பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஸோ ஐடி ஃபைல் பண்ணுறது அப்படின்றது ஒன்று, முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம், ரைட்டா? ரெண்டாவது, ஐடி ஃபைல் பண்ணுறது நல்லது. மூணாவது, நீங்கள் எஸ்பிஓவில் மட்டும்தான் ஐடி ஃபைல் பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது, வெளியவும் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணிக்கிடலாம். சரியா? கிளியரா? ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஐடி ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே கன்னியூ பண்ணுங்கள் தாராளமாக. ஆல்ரெடி நான் வேறு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் டிடிஎஸ் எனக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய பேன் கார்டை எஸ்பிஓலையும் கொடுக்கும்போது என்னுடைய கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பேன் கார்டை நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் ரிலேட்டிவ் யாருக்குள்ளதோ, உங்கள் பிளட் ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குள்ள ஏதாவது கொடுத்து நீங்கள் சேலரி வாங்கிக்குவாங்க. சரியா? ரைட், முடிஞ்சா? இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. சரியா? ஸோ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஒரு கடை வச்சுருக்கேன், குட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நாள் நான் ஜிஎஸ்டி கட்டலை, இவ்வளோ நாள் நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க வேணும்னா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்களும் பே பண்ணிக்கிடலாம். சரியா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்னாலும், இது மட்டும் இல்லை, இது போல் வேறு ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.